வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமர் கோயில் பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் பார்த்திங்கன்னா அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கூட்டணி ஊர்த்தி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தெரியும் கால்வலி இருக்கனால அதை போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மழைப்பிட்டார். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா சிறுபான்மையின் நாங்கள் வந்து பாதுகாப்போம், ஸோ நாங்கள் அவங்களுக்கு துணை நிற்போம். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஆதரவு தர கண்டிப்பாக வந்து பாஜகவை எதிர்க்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இல்லை. ஸோ பாஜகவோட கூட்டணி இருந்தால் சிறுபான்மை மக்களோட வாக்கு வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாஜக விட்டு கூட்டணியை விட்டு வெளியே வராத தவிர்த்து பாஜக பெரிய லெவலில் விமர்சிக்கவே இல்லை. ஸோ பாஜகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டெல்லாம் முழுமையாக பார்த்தீங்கன்னா திமுக போயிடும். ஸோ நம்ம தனித்து களங்காண்டா அந்த சிறுபான்மை மக்களோட ஓட்டு நம்மளுக்கு வரும்னு சொல்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி தனித்து நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து கூட்டையை விட்டு வெளியே வந்திருக்காரு. ஸோ மோடி வந்திருக்காரு, ஏதாச்சும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அமையுன்ற மாதிரி ஓபிஎஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தார். பெரிய லெவலில் அமையில, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மிகப்பெரிய அப்செட்டு, ஏற்கனவே வழக்குலாம் தோத்துருக்காரு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவை தான் சந்திக்கிறான்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் டெல்லியை நம்பி இன்னும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த ஃபேமஸை பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.